ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் த லார்ட். வேதம் அப்படிங்கிற தமிழ் ஆப்பை பற்றி, நம்ம தமிழ் பைபிள் ஆப்பை பற்றி பார்த்துக்கிட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப்புக்கு பார்த்திங்கன்னா, ஆப்பில் பார்த்திங்கன்னா மேலேயே ஒரு இருக்கும், ஒரு ஆப்ஷன், இன்றைய வசனம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் அதுக்கு மேலே அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அதில் வந்து இன்றைய வசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வந்திருக்கும். இன்றைக்கி என்ன வசனம் வந்திருக்குன்னா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். தயவு செஞ்சு இதை வந்து இந்த வசனம் இன்றைக்கி வசனம் அப்படின்னா இது ஏதோ குறி சொல்கிற மாதிரி எடுத்துக்கூடாது. சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு வசனம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். சில பேர் டெய்லி வசனம் அனுப்புகிறவங்க இருப்பாங்க, வசனத்தை ஷேர் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு வால் பேப்பரை அனுப்பணும், வசனத்தை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். இது ஒரு குறி சொல்கிற மாதிரிலாம் எடுத்துக்கக்கூடாது. ஓகே, சரி, நம்ம விஷயத்துக்குள்ளே வந்துடுவோம். இந்த வசனத்து மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக அந்த வசனத்துக்கு, அந்த வசனத்தோட முழு டெக்ஸ்ட்டுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். சரி, ரெண்டாவது, இதை நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்படி கொலைடும் பண்ணிக்கலாம், சாரி கொலாப்ஸும் பண்ணிக்கலாம், எக்ஸ்பேண்ட் கொலாப்ஸ் ரெண்டுமே பண்ணிக்கலாம். சரி, இது வந்து எனக்கு வேணும், இதெல்லாம் நான் எப்படி செட், இது எனக்கு சரி. சில பேருக்கு வந்து இந்த இன்றைய வசனமே பிடிக்காது, அது வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செட்டிங்ஸ் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி வேர்ஸ் அப்படின்னு வந்து ஒரு செட்டிங்ஸே இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா டெய்லி வேர்ஸை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப் ரீஸ்டார்ட் ரெக்வயர்டு. சரி, நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி வேர்ஸே போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு. சரி, திரும்ப எனக்கு டெய்லி வேர்ஸ் வேணும், என்ன பண்ணுறேன், ஓகே ஒரு தடவை ஆப் ரீஸ்டார்ட் ஆகும். சரி, இப்போது டெய்லி வேர்ஸ் மறுபடியும் வந்துடுச்சு. இப்போ வந்து எனக்கு பை டிஃபால்ட் அது வந்து விசிபிளாகவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதில் செட்டிங்ஸில் டிஃபால்ட் பிஹேவியரில் எக்ஸ்பேண்டட் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த சில விஷயங்களுக்குலாம் அது ரீஸ்டார்ட் ஆகிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட் உங்களுக்கு ஆப் ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இந்த இன்றைய வசனம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது திரையில் எப்போவுமே தெரிகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். சரி, இந்த வசனத்தை நீங்கள் ஃபேவரட் ஆட் பண்ணினா டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபேவரட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வசனத்தை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில், சிக்னலில், உங்கள் என்ன ஆப் வச்சுருக்கீங்களோ நீங்கள் அந்த ஆப் ஷேர் பண்ணலாம். அடுத்து நீங்கள் இதை வால்பேப்பராகவும் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வால்பேப்பர் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வால்பேப்பரை ஜென்ரேட் ஆகிருக்கும், நீங்கள் அதை ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, டெய்லி எனக்கு அலர்ட் வரணும் அப்படிங்கிறோம் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த டெய்லி வேர்ஸை சூஸ் பண்ணி டெய்லி வேர்ஸ் அலர்ட் வந்து பை டிஃபால்ட் வந்து டிசேபிளில் தான் இருக்கும். நீங்கள் அதை எனேபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த நேரத்துக்கு அது உங்களுக்கு அலர்ட் வரும். சரி, இதுதான் டெய்லி வேர்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் தேவைப்படுறோம் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ண ரொம்ப வசதியாக இருக்கும். தேங்க்யூ, பாய் பாய்.